ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும்னா ஆரோக்கியமான உணவு ரொம்ப அவசியம். இன்றைக்கி உணவே மருந்து, இயற்கை மருத்துவம் இந்த மாதிரி வாசகங்கள்லாம் அதிகமாக பிரபலமாயிட்டு வர காலகட்டத்தில் உணவு பழக்க வழக்கங்களில் எவ்வளோ தூரம் மாறுதலுக்கு உள்ளாயிருக்கோம், மாறுதல்களை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுறோம். இந்த பதிவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம் உங்களுக்கு எப்படியெல்லாம் கெட வாய்ப்பு இருக்குது, அது எப்படியெல்லாம் நீங்கள் மேம்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். சிலரை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு கருத்து வச்சுருப்பாங்க, என்னென்னா சுவையாக இருக்கிற உணவெல்லாம் அல்லது உணவு பண்டங்கள்லாம் ஆரோக்கியமானது இல்லை அப்படின்னு நினச்சி நிறைய பேர் இன்றைக்கி வாழ்கிறாங்க. அதனால் சுவை இல்லாமல் பிளாண்டாக இருக்கிற உணவு தான் ஆரோக்கியம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. இது உண்மையா? நீங்களே சொல்லுங்கள். நம்ம உணவை சுவையாக சமைச்சு சாப்பிட ஆரம்பித்து 1000 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அப்போ நம்ம முன்னோர்கள்லாம் ஆரோக்கியம் இல்லாத இருந்தாங்களா? நினச்சி பாருங்கள் நீங்கள். மேலும் சிலர் பச்சையாக சாப்பிட்றது நல்லது, காய்கறிகளை கூடுமான வரைக்கும், இல்லை அரவேக்காடு ஆஃப் பாயில்டாக இருக்கணும் அப்போ தான் ஆரோக்கியம் இப்படிலாம் நினச்சிருக்காங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்ம வீட்டுக்கு வீடு தாத்தா பாட்டிகள்லாம் 80-90 வயசு வரைக்கும் கூட எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்ததை நம்ம எல்லோரும் பார்த்துருக்கோம். அதுக்கு காரணம் நம்ம முன்னோர்கள் ஒழுங்கான சாப்பாடை சாப்பிட்டது தான். பாருங்கள், உதாரணத்துக்கு உடலங்க முன்னெல்லாம் நீட்டாக 5 அடிக்கு வளரும் இல்லைங்களா, இப்போது 1 அடி 3/4 அடி தான் புடலங்காய் வருது. இதை யாரும் கவனிக்கிறதுக்கே தெரில. அவங்கவுங்க வராங்க, மார்க்கெட்லேயும் மால்ஸ்லேயும் இருக்கக்கூடிய புடலங்காயை சின்னதாக வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. யாரும் அந்த பெரிய புடலங்காயை தேடி போகிற மாதிரியோ தேடி வாங்குகிற மாதிரி கூட இல்லை. நெல்லிக்காய் பாருங்கள், முன்னெல்லாம் சாதாரணமாக கிடைக்கக்கூடியது, சின்னதாக இருக்கும், கரும் புள்ளி உழுந்திருக்கும், சிலது மட்டும் ரோஸாக இருக்கும். அதே இப்போ வர நெல்லிக்காய் பாருங்கள், மெத்து மெத்துன்னு இருக்குது. ஒரு நெல்லிக்காய் எலுமிச்சம்பழத்தை விட பெருசாக இருக்குது. அது எத்தனை நாள் காய வச்சாலும் வெயில்ல அது ஒழுங்காக காயறதும் இல்லை, காஞ்சி வெடிக்கிறதும் இல்லை. சென்னையில் இப்போல்லாம் தேடினா கூட அந்த பழைய மாதிரி நெல்லிக்காய் கிடைக்கிறதே இல்லை, வேணா தேடி பாருங்கள். அடுத்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் தக்காளி. இதில் ரொம்ப அதிகமான மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கு. 30 வருஷம் முன்னால், 25 வருஷம் முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூர் தக்காளின்னு ஒன்று தனியாக இருக்கும், நாட்டு தக்காளின்னு ஒன்று இருக்கும். அதில் பெங்களூர் தக்காளி உயரமாக இருக்கும், குண்டாக அதிகமாக இருக்காது, விதை கம்மியாக இருக்கும். அதை விரும்பி வாங்குகிறவங்க வாங்குவாங்க. ஆனால் பெரும்பகுதியாக பார்த்திங்கன்னா சாம்பாருக்கோ புளிப்புக்கோ சமையலுக்கோ நம்ம நாட்டு தக்காளி தான் வாங்கிட்டு இருந்தோம். அந்த நாட்டு தக்காளி அப்படியே வந்துகிட்டே இருந்தது. இப்போ ஒரு 15 வருஷம் முன்னால் என்ன ஆச்சுன்னா 6-1-1, 6-1-2 தக்காளின்னு வந்திருந்தது. அது காய்கறிக்காரங்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நம்புகிறோம். இந்த 6-1-6-1-2 தக்காளியில் பார்த்திங்கன்னா தோல் மெலீஸாக இருக்காது, தோல் கனமாக இருக்கும், தக்காளி வேவறதுக்கு கடினமாக இருக்கும், புளிப்பு கம்மியாச்சு, பழுக்காது, ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட தக்காளி பழுக்காது, விதைகளும் கம்மியாக இருக்கும், இப்படியாக இருந்தது. இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 மாதமாக மெட்ராஸில் நீங்கள் பார்க்குற தக்காளி தான் வருது அதிகமாக. இதை பாருங்கள், இந்த தக்காளி எப்படி இருக்குன்ட்டு. காம்பு பகுதியாண்ட ஒரு வெளிர் மஞ்சள் நிறமாக இருக்குது, மீதியெல்லாம் கலரு ரெட்டு கலராக இருக்குது. இந்த தக்காளி தான் வருது. நீங்கள் நினச்சி பாருங்கள், கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால், 15-20 வருஷம் முன்னாலெல்லாம் செங்காயாக கொஞ்சம் காயாக கொஞ்சம் ரொம்ப பழுத்த தக்காளியாக பொறுக்கி எடுத்துருந்துருப்பீங்க. இப்போல்லாம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி சிவப்பு நிறமாக தான் தக்காளி இருக்குது. இதை கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். பற்றி காய்கறிக்காரங்கிட்ட கேளுங்கள், இனிமேல்ட்டாவது நாட்டு தக்காளியை தேடுங்க, கேளுங்கள் காய்கறிக்காரங்க என்ன தான் பதில் சொல்கிறான்னாவது பாருங்கள். இப்படியாக நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். எப்போனா அத்திப்பூத்தா மாதிரி மட்டும் வேகிற கரணக்கிழங்கு, அளவில் பெருசாக போன மாதுளம்பழம், தித்திக்கிற அல்லது வேகவே வேகாத உருளைக்கிழங்கு, நார் இல்லாத பீன்ஸு, இது மாதிரி பலது இருக்குது. இந்த கூத்து எல்லாருக்கும் தெரியும். இந்த பப்ளி பழத்தை பாருங்கள், முன்னெல்லாம் எவ்வளோ அழகாக சின்னதாக இருக்கும், எவ்வளோ சுவை நிறைஞ்சதாக இருக்கும், உள்ளே வெட்டினா மஞ்சள் கலராக இருக்கும், பழுத்து போயிருக்கும், அந்த ரூமே வாசனை அடிக்கும். இப்போல்லாம் பப்ளி பழம் 2 கிலோ 2.5 கிலோ கூட வருது. பிங்கிஷ் ரெட்டு கலரில் உள்ளே இருக்குது. சிலதில் மட்டும் விதை இருக்குது, சிலதில் விதையும் கிடையாது. குச்சியில் அல்லது ஃபோர்க்கில் குத்தி சாப்பிட்ற அளவுக்கு அது கடினமான பொருளாக ஆயிட்டுது. கடைசியாக இந்த மாதிரி சமீபமாக மாறி இருக்கிற காய்கறிகளில் முருங்கைக்காயும் ஒன்று. முருங்கைக்காய் முன்னெல்லாம் மரத்தில் காய்ச்சி வரும், இப்போல்லாம் பெரும்பகுதியாக முருங்கைக்காய் மரத்தில் காய்க்கிறது இல்லை. 8-9 அடிக்கு ஒரு செடி வளருது, ஒரு 4-5 மாதம் டைம்குள்ளே அந்த செடியில் ஃபுல்லாக முருங்கைக்காவாக காய்ச்சி தொங்குது. அந்த முருங்கைக்காய் காய்ச்சதுக்கு பிறகு அந்த செடி முருங்கைக்காவை பறித்தாலும் பறிக்காப்பினாலும் தானாக விழுந்து செத்துடுது. இந்த கீரை என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டில் பெரிய பெரிய இணுக்காக சில பேர் உடச்சி வந்து விற்கிறாங்க. இது சாதாரண முருங்கைக்கீரைக்கும் இந்த முருங்கைக்கீரைக்கும் பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் நல்லா தெரியும். நீங்கள் அதை கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா புரியும், நான் சொல்ல வேண்டியதே இல்லை.
இப்படி சாப்பாட்டு பொருட்கள் இருக்கக்கூடிய மாறுதல்களை நீங்கள் அலட்சியம் பண்ணி கண்டும் காணாத விட்டுட்டிங்கனாக்கா டிவியில் ஆண் மலடு, பெண் மலடு, குழந்தையின்மை இப்படி தான் விளம்பரங்கள் வரும். ஒரு பக்கம் மூட்டை மூட்டையாக ட்ரெயின்லேருந்து இறங்குற உரமும், உரம் விலை குறைஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு அரசாங்கம் டிவியில் சொல்கிற அளவுக்கு இருக்கிற நிலையும் இருக்குது. மறுபக்கம் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி மாறிப்போன காய்கறிகள், இதை இன்னும் நம்ம அலட்சியம் பண்ணோம்னாக்கா ஆரோக்கியன்றது நமக்கு பேரளவில் மட்டும்தான் இருக்கும். ஆகவே நண்பர்களே, இனிமேல்தாவது காய்கறியை தேடி தேடி வாங்க முயற்சி பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன செடிங்களை வீட்டில் தொட்டிலே வளர்க்கலாம். கொத்தமல்லி, பச்சை மிளகாய் செடி, தக்காளி, புதினா இதெல்லாம். மேலும் கொஞ்சம் முயற்சி பண்ணக்கூடியவங்க நடைபாதையில் கருவேப்பிலை மரம், வீட்டுக்கு வெளியில் நடைபாதையில் கருவேப்பிலை மரம், பப்ளி மரம், முருங்கை மரம் வச்சா இந்த 7-8 பொருட்களாவது நம்மளுக்கு நல்லதாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.